அடுத்தது கண்ணு சம்பந்தப்பட்ட கேள்வி பதில். கண்ணில் கிட்ட பார்வை, தூரப்பார்வை, குளுக்கோமா, கண்ணில் பொறை இருக்குது, சரியாக கண்ணு தெரிய மாட்டேங்குது, கண்ணு வலி, எரிச்சல், கண்ணு வந்து சிவப்பாகுது, இந்த மாதிரி கண்ணு சம்பந்தப்பட்ட எல்லா கேள்விகளுக்கும் ஒரே பதில். கீழாநெல்லி செடியை வேரோடு பிடுங்கி அம்மியில் அரைச்சி மோரில் கலந்து வாரத்துக்கு ஒரு முறை காலையில் வெறு வயிற்றில் குடித்தா எப்பேற்பட்ட கண்ணில் உள்ள எந்த ஒரு வியாதி இருந்தாலும் குணமாகும். நல்லா கேட்டுக்கோங்க. கீழாநெல்லி செடியை ஒரு அடிக்கு வேரோடு பிடுங்கணும். கழுவி அம்மியில் அரைச்சி மோரில் கலந்து காலையில் வெறு வயிற்றில் குடிக்கணும். நல்லா கேட்டுக்கோங்க. டெய்லி குடிக்கக்கூடாது. சில பேர் டெய்லி சாப்பிடுவாங்க, அது என்ன ஆகும்னு சொல்கிறேன், உடம்பு கூலிங் ஆகும். கீழாநெல்லி ஓவர் கூலிங். தாங்க டெய்லி ஒரு இலையை சாப்பிட்லாம், பட் இப்போ நான் சொல்கிறது வேறு. ஒரு செடியவே பிடுங்கி அம்மையில் அரைச்சி மோரில் கலந்து கொடுக்கறது, அது வாரத்துக்கு ஒரு நாள் தான் பண்ணணும். வாரத்துக்கு ஒரு நாள் பண்ணும்பொழுது உங்களுக்கு ஓகேயாக இருக்கும். டெய்லி பண்ண என்னாங்கன்னா ஓவர் கூலிங் ஆயிரும். புரிஞ்சுக்கங்க. கீழாநெல்லிங்கிறது ஒரு கூலிங்கான ஒரு பொருள், குளிர்ச்சி. அது உடல் உழைப்பு இல்லாதவங்களுக்கெல்லாம் ஒத்து வராது. ஏதோ கடினமான உழைப்பு இருக்கிறவங்க சாப்பிட்லாம், தாங்கிக்கும். உடல் உழைப்பே இல்லாமல் இதை சாப்பிட்டீங்கன்னா இது ஒரு குளிர்ச்சி, உடல் உழைப்பே இல்லை. அடுத்தது கண் சரி பண்ணணும்னா, கிட்ட பார்வை, தூரப்பார்வை இதெல்லாம் சரி பண்ணணும்னா கண்ணாடியை கழட்டிட்டு மூக்கு நுனியை டெய்லி ஒரு 10 நிமிஷம் பார்க்கணும். ரெண்டு மூக்கால் நுனி மூக்கை பாருங்கள், ரெண்டு கண்ணால் மூக்கு நுனியை பார்க்கணும். இதுக்கு பேர் அகோஷரி முத்திரைன்னு பேர். அந்த மாதிரி பார்க்கும்பொழுது முதல்ல மாறி மாறி தெரியும், ஒழுங்காக தெரியாது, அந்த பாயிண்ட் பிடிக்க முடியாது சில பேர்த்தினால. பரவாயில்ல, பிடிக்கிறீங்களோ இல்லையோ அது முக்கியம் இல்லை, பார்த்தா போதும். டெய்லி பார்த்துக்கிட்டே இருந்தால் கண், ரெண்டு கண் இருக்கீங்களா, ஒரே சைட்டுக்கு வரும், நல்ல பவர் கிடைக்கும். அடுத்தது புருவ மத்திய பார்க்கணும். பார்க்க முடியாது, பார்க்குறக்கு முயற்சி பண்ணணும். இந்த பொட்டு வைக்கிற இடத்த பார்க்கணும், பாருங்கள், பார்க்குறக்கு முயற்சி பண்ணணும். இதுக்கு பேர் சாம்பாவி முத்திரைன்னு பேர். இந்த மாதிரி புருவ மத்திய டெய்லி ஒரு 10 நிமிஷம் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்ணுக்கு நல்லா பவர் கிடைக்கும். இன்னொன்று பாருங்க, கண்ணு நல்லா பவராக இருக்கணும்னா அடிக்கடி கண்ணை சிமிட்டணும். யாரெல்லாம் கண்ணை சிமிட்டுறீங்களோ கண்ணுக்கு வியாதியே வந்ததே கிடையாது. யாரெல்லாம் கண்ணை சிமிட்டுறதை மறக்கிறோமோ அப்போ தான் கண்ணாடி மாட்ட வேண்டிய அவசியம் ஏற்படும். கண்ணுக்கு கண்ணு சிமிட்டுறதை ரெஃபரன்ஸுங்க. கண்ணை சிமிட்டா புதுசாக மாறும். நம்ம எப்போ கண்ணை சிமிட்டாமல் இருப்போம்? டிவியே பார்த்துட்டு இருந்தால் கண்ணை சிமிட்ட மாட்டோம். இந்த செல்ஃபோனே நோண்டிட்டு இருந்தால் கண்ணை சிமிட்ட மாட்டோம். ஐபேடு, ஐஃபோனு, லேப்டாப்பு, கம்ப்யூட்டர், சாஃப்ட்வேர் இன்ஜினியர்கள், இந்த மாதிரி சில ஃபீல்டு இருக்கு இல்லையா, அந்த கண்ணை அப்படியே கண்ணுக்கு வேலை கொடுத்துட்டே இருப்பாங்க இல்லையா. இன்னொன்று எப்போ வா யோசிச்சுக்கிட்டே இருக்கிறது, இங்கே ப்ரெசன்ட் லைஃப்லேயே இருக்கிறது இல்லை, எதையாவது யோசிச்சுக்கிட்டே இருக்கிறது. அப்போ என்னாகும், கண்ணு சிமிட்ட மாட்டோமா? அப்போ கண்ணு கெட்டு போயிடும். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், யாரெல்லாம் கண்ணை சிமிட்டே இருக்காங்களோ கண்ணு கெட்டு போனதே கிடையாது. கண்ணை சிமிட்டுறதை நிறுத்தினாதான் கண்ணில் வியாதி வரும். அப்போ என்ன பண்ணணும், எப்பெல்லாம் கண்ணு கெட்டு போச்சுன்னு ஞாபகம் வருதோ 1 நிமிஷம் சிமிட்டணும். பாருங்கள், சும்மா முன்னால் இருக்கிற காட்சி மறைஞ்சு மறைஞ்சு தெரிகிற மாதிரி ஒரு 1 நிமிஷம் அடிக்கடி சிமிட்டிட்டோம்னா கண் சரியாக போயிடும். ஒரு வேலை கம்ப்யூட்டர் பார்த்துக்கிட்டே இருக்கீங்க, ஒரு கம்ப்யூட்டர் இன்ஜினியர், 2 மணி நேரம் தொடர்ந்து பார்த்து கம்ப்யூட்டர் வேலை செய்கிறீங்க, திடீர்னு ஞாபகம் வந்துருச்சு நம்ம கண் கெட்டு போயிட்டுருக்குது அப்படின்னு, டக்குனு பண்ணோம், 1 நிமிஷம் கண்ணை சிமிட்டணும். சரி, 2 மணி நேரமாக கம்ப்யூட்டரை பார்த்துட்டு இருந்தீங்க இல்லையா, அதை பார்த்து ஏன் சிமிட்டணும், கொஞ்சம் தள்ளி திரும்பி சிமிட்டிக்குங்க, அங்கே யாரும் இல்லாமல் பார்த்துக்கோங்க. கண் சிமிட்டுறது தான் கண்ணுக்கான பயிற்சி. இது இல்லாமல் கண்களுக்கான பயிற்சின்னு நிறைய யோகா சென்டரில், யூடியூப்பில் நிறைய இருக்குது, தேடனா கிடைக்கும். இப்போ ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன், நீங்கள் எதை தேடுகிறீர்களோ அது உங்களிடம் இருக்கும், வரும். நம்ம என்ன தேடுறோம், காசு, பணம், நகை, இடம், வீடு, புகழ், காரு தேடுறோமா? அது உங்கள்கிட்ட இருக்குது. அன்பு, கருணை, நிம்மதி, அமைதி, சந்தோஷம் தேடனா கிடைக்கும். உங்ககிட்ட ஒரு விஷயம் இல்லைன்னு சொன்னால் அதில் என்ன சொல்லுவேன், தேடலேன்னு சொல்லுவேங்க.
பகவத்தையான்னு ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் தெளிவாக சொல்கிறாரு, நீ எதை தேடுகிறாயோ அது கண்டிப்பாக கிடைக்குங்கிறாரு. யாராவது வந்து எனக்கு அமைதி இல்லைன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் அமைதியை தேடினீங்களான்னு கேட்குறாரு, தேடுங்க கிடைக்குங்கிறாரு. சிம்பிள். அதனால் இனிமேல் இங்கே பாருங்கள், கண் இருக்கு இல்லைங்களா, கண்ணை சுத்தமாக வச்சுக்கணும்னா. அடுத்து இன்னொன்று, கண்ணாடியை சீக்கிரம் கழட்டணும்னா அதுக்கு ஒரு ஐடியா இருக்குது, சீக்கிரமாக கழட்டிடலாம். கையை வந்து இந்த மாதிரி வச்சுக்கணும், வச்சுட்டு அப்படியே கொண்டு வந்து கண்ணாடி மேலே வைக்கணும், கண்ணாடியை கழட்டிடணும். கழட்டியாச்சு. டாக்டர் சொல்லுவார், கண்ணாடி மாட்டிக்கிட்டே இருங்க, கழட்டினா கண்ணு கெட்டு போயிருப்பார். இன்ஃபேக்ட் கண்ணாடி மாட்டிக்கிட்டே இருந்தால் தான் கெட்டுப்போம். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நிறைய பேர் கண்ணாடி மாட்டிகிட்டு இருக்கிறீங்க, நீங்கள் மாட்டிக்கிட்டே இருக்கீங்க, என்னைக்காவது சரியாக போயிருக்கா? எப்போ கண்ணாடி மாட்டுறீங்களோ கண் 2D தான் பார்க்கும், 3D பார்க்காது. 3D வேறு, 2D வேறு. வெறுங்கண்ணில் பார்க்கும்போது 3D வியூ, கண்ணாடி மாட்டிட்டிங்கன்னா 2D வியூ தான் தெரியும். கண்ணாடி வரைக்கும் கண் ஃபோக்கஸ் பண்ணும், அதுக்கப்புறம் கண்ணாடி பின்பத்தின் மூலமாக கிடைக்கிற பொருளை தான் பார்க்குமே தவிர அது போகிறக்கு இடம் இல்லை. வெறுங்கண்ணில் பாருங்கள், கேமரா, அந்த ப்ரொஜெக்டர், லைட்டு, பவரு, சொம்பு பார்க்குறமா இல்லையா? கண் டிஸ்டன்ஸ் மாறுதா இல்லையா? டக்கு ஒரு செகண்ட் எவ்வளோ மாறுது, வண்ணங்கள், கலர், ஆங்கிள், லைட்டிங் மாறுதா இல்லையா? அப்போ தான் கண் பயிற்சி பண்ணும். கண்ணாடி மாட்டிட்டிங்கன்னா அந்த ஃபோக்கல் லென்த்து கம்மி ஆயிரும், அந்த கண்ணாடியில் பட்டுப்பட்டே கண்டு கட்டு போயிருங்க. அதனால் ஒரு நாளைக்கு எவ்வளவு நிமிடம், எவ்வளவு மணி நேரம் கண்ணாடியை கழட்டி வைக்கிறீங்களோ அவ்வளவு சீக்கிரம் கண் சரியாக போயிடும். அதுக்கு என்ன பண்ணணும், ஒரு நாளில் எப்பப்பெல்லாம் முடியுமோ கண்ணாடியை கழட்டி வைங்க. உதாரணத்துக்கு ஒரு புக்கு படிக்கிறீங்க, கண்ணாடி மாட்டலைன்னா புக்கு படிக்க முடியாது, அப்போ மாட்டிக்குங்க. ஒரு பஸ்ஸு தூரமாக வருது, நம்பர் பார்க்கணும், மாட்டிக்குங்க. வீட்டில் சும்மா உட்காந்துருக்கீங்க, ஃப்ரெண்ட்ஸோட அரட்டை அடிச்சிட்டு இருக்கீங்க, அதுக்கு இது கண்ணாடி. சரி, இந்த மாதிரி இப்போ மீட்டிங் வந்து உட்காந்துருக்கீங்க, என் மூஞ்சி பார்த்தாச்சு ஒரு நாள் ஃபுல்லாக, இனிமேல் இது கண்ணாடி. அந்த மாதிரி எப்பப்பெல்லாம் வாய்ப்பு இருக்கோ அப்பப்பெல்லாம் கண்ணாடி கழட்டிடணும். கழட்டிட்டு வெறுங்கண்ணில் பார்த்து பழகுங்க, கண் என்ன பண்ணும், ஜூம் பண்ணி ஜூம் பண்ணி ஜூம் பண்ணி பழகிடும், கண் நல்லா தெரியும். சில பேர் சொல்கிறாங்க கண்ணாடி கழட்டினா கண்ணில் தண்ணி எல்லாம் வருது, தலை வலிக்குது. ஏன் வலிக்குது? நீங்கள் கழட்டி ரொம்ப வருஷம் ஆச்சு, அப்படி தான் வலிக்கும், அப்படி தான் கண்ணில் தண்ணி வரும். ஏன்னா நீங்கள் 5 வருஷமாக மாட்டிகிட்டு இருக்கீங்க, திடீர்னு கழட்டோன்னே கண் தன்னைத்தானே குணப்படுத்த ஆரம்பிக்கும் பொழுது கண்ணில் தண்ணி வரும், தலை வலிக்கும், அதெல்லாம் தாங்கி தான் வெளியே வரணும். மருத்துவ உலகம் நம்மளை எப்படி லாக் போட்டு வச்சுருக்குன்னா, அது ஒரு வைத்தியம் சொல்லும், நீங்கள் செஞ்சுட்டே நல்லாயிருப்பீங்க, நிறுத்தினா வலிக்கும், போதை பொருள் மாதிரி. அதை நிறுத்தி வலியை தாங்கினாதான் வெளியே வர முடியும். அப்போ கண்ணாடி இல்லாத உலகம் வேணும்னா கண்ணாடியை கழட்டி 4 நாள் தலைவலி வந்து, 10 நாள் கண்ணில் தண்ணி வந்து, தலைவலி வந்து படுத்து எழுந்திரிச்சு சரி பண்ண தான் முடியுமே தவிர ஒன்றுமே வலி வேதனை இல்லாமல் சரி பண்ண முடியாது. அந்த வலி தான் குணப்படுத்துறது, அந்த கண் தண்ணி தான் குணப்படுத்துறது. அதனால் இனிமேல் கண்ணில் யாருக்காவது எந்த வலி வேதனை, கிட்ட பார்வை, தூர பார்வை, குளுக்கோமா, கண்ணில் பொறை இருக்குது, கண்ணில் எரிச்சல் இருக்குது, கண் ரெட் ஆகுது போன்ற கண் சம்மந்தப்பட்ட எல்லா விஷயங்களுக்கும் என்ன வைத்தியம்னா, கண்ணை செமிட்டுதல், கீழாநெல்லியை சாப்பிடுதல், மூக்கு நுனியை பார்த்தல், புருவ மத்தியை பார்த்தல், ஒரு நாளைக்கு எவ்வளோ முடியுமோ கண்ணாடி கழட்டிகிட்ருக்கிறது, கேரட்டு, கீரைகள் இதெல்லாம் நிறையா சாப்பிட்றது, டெய்லி ஒரு கேரட்டை பச்சையாக வாயில் போட்டு நல்லா மென்று சாப்பிட்டாவே கண் சரியாக போயிருங்க. இவருங்க கேரட்டை பச்சையாக சாப்பிட சொன்னேன், பச்சை கேரட்டை சாப்பிட சொன்னேன். ஒருத்தர் அப்படி தான் எனக்கு ஃபோன் பண்ணி, சார் பச்சை கேரட்டை சாப்பிட்றதா ஆரஞ்சு கேரட்டை சாப்பிட்றதான்னு கேட்டேன். கேரட்டை பச்சையாக சாப்பிடுங்கன்னா வேக வைக்காமல் சாப்பிடுங்கன்னு அர்த்தம். இப்படிலாங்க எதுவுமே பேசும்போது யோசிச்சு பேச வேண்டியதாக இருக்குது. ஒரு தடவை அப்படி தான், கருப்பாக மலம் போனால் உயிர் போகும்னு ஒரு தடவை பேசியிருந்தேன். ஸ்ரீலங்காலேருந்து ஒரு அம்மா ஃபோன் பண்ணாங்க, சார் எனக்கு நேற்று கருப்பாக போயிடுச்சு, உங்கள்கிட்ட கடைசியாக பேச்சுக்கலான்னு கூப்பிட்டேன் அப்படின்னாங்க. எதுக்கோ போயிடுச்சு, முடிவு பண்ணிட்டாங்க நாளைக்கு நான் டிக்கெட் வாங்கிடுவேன்னு.